படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங்கும் எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. பார்க்கிங் தான் ப்ரோ மெயினான பிரச்சனையே. பார்க்கிங் தான் ஒரு மெயினான கான்செப்டே இந்த படத்தில். ஈகோ கிளாஷ் அதனால தான் இந்த படம். ஆமாம், சாங் அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் கேரக்டர் வந்து கடைசியில் சென்டிமெண்ட் கேரக்டர் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது, சூப்பர் ப்ரோ. அது கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. சுமாராக தான் இருந்தது. அவர் ஆப்போசிட்டாக நடித்தார் இல்லை, அவர் நல்லா இருந்தது, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹீரோனி அதுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு கான்செப்ட் எதுவும் இல்லை. பார்க்கிங் தான், வாடகை வீட்டில் இருக்காங்க, பார்க்கிங் பிரச்சனை தான். ஆமாம், சாங்லாம் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லவே இல்லை. பரவாயில்ல, சுமாராக இருக்குது. ஆ பரவாயில்ல, நல்லாயிருக்கு பார்க்க, எனக்கு பிடிச்சிருக்கு. வயசான ஒருத்தருக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது, வீட்டுக்கு ஒரு பார்க்கிங்க்காக அதை வச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஆ ஃபேமிலியெலாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. டேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் போல. இது பார்க்கிங்லாம் விட்டு ரொம்ப சண்டைலாம் போட்டுன்னு சென்னையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து தான் எடுத்திருக்காரு அவர் டேரக்டரும். டேரக்டர் மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான், நாங்களும் பார்க்கிங் பிரச்சனையால் தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பிரச்சனை வராமல் இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்காம பண்ணுறாங்க சென்னையில், அதனால் பார்க்கிங் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையாச்சு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா பார்க்கிங் விட்டுன்னு எல்லாருமே நல்லா வாழலான்னு அவர் டேரக்ட் எடுத்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் படம் நல்லா பண்ணுவார், ஓகே தான் ஜி, நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கிங் வந்து இன் ஒன் வேர்டில் சொல்லணும்னா ஈகோ. அதாவது ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்களையும் சேர்த்தே அழிச்சிரும் அப்படின்றத படத்தில் காமிச்சிருக்காங்க. அது எந்த விதத்தில் அப்படின்னா, ஒரு பார்க்கிங்கை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அந்த ஈகோ ப்ளே பண்ணுற விஷயத்தை. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்பில் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக கார் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம், எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி சேஃபாக கொண்டு போய் நிற்க வைக்கிறோம், அதனால் என்னென்ன ஏற்படுது, இன்னொருத்தர் ஒரு கார் வாங்குறாரு அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டு வந்துட மாட்டார் ஆக்சுவலாக. அதுக்கு பின்னாடி இருக்க அவரோட பேக் ஸ்டோரியெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம பார்த்தா ஓகே, நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துச்சுல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃபில் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஆஃப்க்கு மேலே ஒரு மூணு சீட் எட்ஜ் சீன் இருக்குது ஆக்சுவலாக. நம்மளை வந்து சீட் எட்ஜில் உட்கார வச்சு பார்க்க வைக்கிற மாதிரி சீன் ஒரு மூணு இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே கூட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஈகோ இருக்குது, எல்லாம் கரெக்டு, பார்க்கிங் செட் ஆகலை, ரெண்டு பேருமே டென்னன்ட்டு, எனக்கு இந்த இடம் செட் ஆகலாம், காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறது தீர்வாக இருக்குமே தவிர கொலை பண்ணுறது ஒரு தீர்வாக இருக்காது. பட் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிருக்காங்க, அதில் கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்தோட லென்த் ரொம்ப கம்மி, ரெண்டு மணி நேரம் தான். அதனால் வந்து அந்த ரெண்டு மணி நேரத்தையும் குறைச்சி ஒன்றரையாக எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் தேவையானது தான், அந்த ஈகோன்றது எந்த அளவுக்கு போகுன்றது டைரக்டர் காமிச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படத்தை, கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் வந்து நல்லா தான் இருக்குது படத்தில். படத்தோட ரிலேட் ஆகும் போது ஃபஸ்ட் ஒரு சாங், இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி, ஹரிஷ் கல்யாணுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சாங் வருது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ படத்துக்கு தேவையான இடத்துல கரெக்டாக மியூசிக் அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் தான் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம்.